மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமதி செம்மையானால் வாயுமை உயர்த்த வேண்டாம். மனமதி செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. தின்னுங்கா இலை மருந்தும் அதுவேயாகும். தினந்தோறும் அப்படியே செலுத்தவல்ல மண்ணூழி காலமட்டும் வாழ்வார் பாரு. மரலிகையில் அகப்படவும் மாட்டார்தானே. ஒன்னான உச்சி வேலி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும் முந்தியாகி விண்ணொழியாம் அம்பரம் ஓம் அவ்வும் உவ்வும் விரிதபரம் ஒருவருக்கும் எட்டதப்பா. மண்ணான உன்னுயிர்தான் சிவமதாச்சு பார்க்கடலில் பள்ளி கொண்டான் விண்டுவாச்சு. கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால் கலந்துருகியாடுமடா ஞானம் முற்றே. விந்தி நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய்ப்போகும். அந்தமுள்ள நாதமது குருவாய்ப்போனால் ஆதியந்தமான குரு நீயேயாவாய். சந்தேகம் இல்லையடா புலத்தியனே சகலகலை ஞானமெல்லாம் இதற்கொவ்வாதே. முந்தநாள் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறியாட்டால் மூலம்பாலே. மூலமதை அறிந்தாக்கால் யோகம் ஆச்சு. முறைமையுடன் கண்டாக்கால் வாதம் ஆச்சு. சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார். சாத்திரத்தை கண்டறிந்தால் அவனே சித்த. சீவமுள்ள புலத்தியனே பிரம்மயோகி செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்ட. ஞானமுள்ள எந்திரமாம் சோதி தன்னை நாட்டினால் சகல சித்தும் நல்கும் முற்றே. பாரப்பா சீவன் விட்டு போகும்போது வாழ்த்த பிணம் கிடக்குதென்பார் உயிர் போச்சென்பார். ஆரப்பா அறிந்தவர்கள் ஆறும் இல்லை ஆகாய சிவத்துடனே சேருமென்பார். காரப்பா தீயுடன் தீச்சேரும் என்பார். கருவறியாமானிடர்கள் கூட்டம்மப்பா. சீரப்பா காமிகள் தாமொன்றாய் சேர்ந்து தீய வழி தானை தேடி போவார் மாடே. மாடுதாரானாலும் ஒரு போக்குண்டு மனிதனுக்கோ அவ்வளவும் தெரியாதப்பா. நாடு மெத்த நகரம் என்பார் சொர்க்கவென்பார். நல்வினையோ தீவினையோ எண்ணமாட்டார். ஆடுகின்ற தேவதைகள் அப்பா கேளே. அரிய தந்தையினம் சேரும் என்றும் தோணார்.
சாடுமெத்த பெண்களைத்தான் குறிப்பாய் எண்ணி தளமான தீயில் விட தயங்கினாரே. தயங்காமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம் சார்பாக பாராட்டும் ஞானம் வேறே. மயங்குதற்கு ஞானம் பார் முன்னோர் கூடி மாட்டினார் கதை காவிய புராணமென்றும் இயலான ரசந்தனில் ஈ புகுந்தார் போலும் இசைத்திட்டார் சாத்திரங்கள் ஆரென்றேதான். வயலான பயன் பெறவே வியாசர் தாமும் மாட்டினார் சிவனார் உத்தரவினாலே. இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதையுண்டாக்கி கர்த்தாவைத்தான் என்று தோணவொட்ட கபட நாடகமாக மேதஞ்சேர்த்து சத்தாக வழியாக சேர்ந்தோக்கில்தான் சதியுடனே வெகு தர்க்கம் பொருள் போல் பாடி பத்தாக சைவர்க்கு ஒப்பனையும் செய்து பாடினார் சாத்திரத்தை பாடினாரே. பாடினதோர் வகையேது சொல்ல கேளு பாரத புராணம் என்ற சோதியப்பா. நீடியதோர் ராவணன்தான் பிறக்கவென்றும் நிலையான தசரதன் கை வெல்லவென்றும் நீடிய ஓராசல் என்றும் முனிவர் என்றும் நிறையருள் பெற்றவர் என்றும் தேவர் என்றும் சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் சீவனுக்கும் அதுதானாச்சி. புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதலத்தில் கோடியிலே ஒருவருண்டு. பக்தியினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார் பாழிலே மனத்தை விடார் பரமஞானி. சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம்தானே. மோட்சமது பெறுவதற்கு சூட்சம் சொன்னே. மோசமுடன் பொய் களவு கொலை செய்யாதே. காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு. காசினியர் புண்ணியத்தை கருதி கொள்ளு. பாய்ச்சலது பாயாதே பாழ் போகாதே. பலவேத சாத்திரமும் பாரு பாரு. ஏச்சல் இல்லாதவர் பிழைக்க செய்த மார்க்கம் என் மக்கள் எண்ணி எண்ணி பாரி நீரே. பாரப்பானால் வேதம் நாளும் பாரு. பற்றாசை வைப்பதற்கோ பிணையோ கோடி. வீரப்பா ஒன்றொன்றுக்கு ஒன்றை மாறி வீணிலே அவர் பிழைக்க செய்த மார்க்கம் தீரப்பா தெரு தெருவே புலம்புவார்கள். தெய்வ நிலை ஒருவருமே காணார் காணார்.
ஆரப்பா நிலை நிற்க போராறையோ ஆச்சரியம் கோடியிலே ஒருவன் தானே ஒருவனின்றே தெய்வத்தை வணங்க வேணும் உத்தமனாய் பூமிதனில் இருக்க வேணும் பருவமதில் சேறு பயிர் செய்ய வேணும் பாழிலே மனத்தை விடான் பரமஞானி திரிவார்கள் திருடரப்பா கூடா கூடி தேசத்தில் கள்ளரப்பா கூடா கூடி வருவார்கள் அப்பனே அநேகம் கோடி வார்த்தையினால் பசப்புவார் திருடர்தானே தான் என்ற தானே தான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போதே நான் என்றே கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனை நீ என்னாலும் வணங்கினில்லே கோனென்ற திருடனுக்கு தெரியுமப்பா கோடான கோடியிலே ஒருவன் உண்டு ஏனென்றே மனத்தாலே அறிய வேணும் என் மக்கள் நிலை நிற்க மோட்சம்தானே மது பெறுவதற்கு சூட்சம் கேளு முன் செய்த பேர்களுடன் குறியை கேளு ஏச்சலது குருக்களது குலங்கள் கேளு எல்லோரும் கூடழிந்தது எங்கே கேளு பேச்சலது மாயையப்பா ஒன்றும் இல்லை பிதற்றுவார் அவரவரும் காணா கூச்சலது பாளையந்தான் போகும்போது கூட்டோடி போச்சுதப்பா மூச்சுத்தானே மூச்சொடுங்கி போன வீடம் ஆறும் காணா மோட்சத்தின் நரகாதி இருப்பும் காணா பாச்சென்றே வந்தபடி ஏற்றம் காணா வழி மாறி நிற்குமணி வழியும் காணார் வீச்சப்பா வெட்ட வெளி நன்றாய்ப்பாரே வேதங்கள் சாஸ்திரங்கள் வெளியாய்ப்போச்சே ஆச்சப்பா கருவுதனில் அமைந்தார் போலா அவனுக்கே தெரியும் அல்லால் அறிவாய்ப்பாரே பாரப்பா உலகுதனில் பிறவி கூடி படைப்புகளோ பலவிதமாய் கோடா கூடி வீரப்பா அண்டத்தில் பிறவி கூடி வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பாரே ஆரப்பா அணுவெளியில் உள்ள நீதான் ஆச்சரியம் புழுக்கூடு வரைபோதப்பா கூரப்பா அண்டத்தில் பிண்டமாகும் குணவியவானானக்கால் சத்தியமாமே சத்தியமே வேணுமாடா மனிதரானால் சண்டாளம் செய்யாதே தவறிடாதே நித்திய கர்மம் விடாதே நேமம் விட்டு நிட்டையுடன் சமாதி விட்டு நிலை பேராதே புத்தி கெட்டு திரியாதே பொய் சொல்லாதே புண்ணியத்தை மறவாதே பூசல் கொண்டு கத்தியதோ சள்ளிட்டு தர்க்கியாதே கர்மி என்று நடவாதே கதிதான் முற்றே
தூரம் என்ன வெகு தூரம் போக வேண்டா கண்மலையில் குவடிகளில் அலைய வேண்டா சர்ப்பம் என்ன நாகமதோர் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையில் ஏறி நிற்பவென்று மனம் முறுத்து மனத்தில் நின்று நிஜமான கருநெல்லி சாற்றை காணே சொற்பமென்று விட்டு விட்டால் அலைந்து போவாய் துரியவென்ற பராபரத்தில் சென்று கூடே கூடப்பா துரியம் என்ற வாலை வீடு கூரறிய நாதர் மகேச்சுரியே என்பார் நாடப்பா அவள் தனையே பூசை பண்ணே நந்தி சொல்லும் சிங்காரம் தோன்றும் தோன்றும் ஊடப்பா சிகாரவரை எல்லாம் தோன்றும் ஊமை என்ற அமிர்த வெள்ளம் ஊரலாகும் தேடப்பா இது தேடு காரியமாகும் செகத்திலே இதுவல்லோ சித்தியாமே ஆமென்ற பூர்ணம் சுழுமுனையில் பாராய் அழகான விந்து நிலை சந்திர நிற்பார் ஓமென்ற ரீங்காரம் புருவமையம் உத்தவனே வில்லென்ற வீட்டில் காணும் வாமென்று அவன் பாதம் பூசை பண்ணே மற்றொன்றும் பூசையல்ல மகனே சொன்னே பாமென்று பரமன்னல்லோ முதலெழுத்தாம் பாடினேன் வேதாந்தம் பாடினேனே பாடுகின்ற பொருளெல்லாம் பதியேயாகும் பதியில் நிற்கும் அக்ஷரந்தான் அகாரமாகும் நாடுகின்ற பரமனது ஓம்காரமாகும் நலம் பெரிய பசுதானே புகாரமாகும் நீடுகின்ற சுழுமுனையே தாரையாகும் நின்றதோர் இடைக்கலையே நாதவிந்தா ஊடுகின்ற ஓங்கார வித்தையாகும் ஒளியான அரி எழுத்தை யூனிப்பாரே ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே உத்தமனே சீருண்டே ஊனிப்பாரே ஆணியாம் நடு நாடி நடுவே மூட்டும் ஆச்சரிய வெழுத்தில்லா அடங்கி நிற்கும் ஏடியாயிருக்குமிடா அஞ்சு வீடே ஏகாந்தம் ஆகியெழுத்தை பாரு தோணி போக்காணுமடா அந்த வீடே சொல்லாதே ஒருவருக்கும் துறந்திட்டேனே நடுநிலைமை யூனிப்பாராய் அரங்கிட்டேன் நடுமூலம் நடுநாடிப்பார் அப்பவல்லோ வரைதாக்கும் தாரை காணும் உறைந்திட்ட ஐவரும் தான் நடனங்காடும் ஒளிவெளியும் சிலம்பொலியும் ஒன்றாய் காணும் நிறைந்திட்ட பூரணமும் இதுதானப்பா நிசமான பேரொளிதான் நிலைத்து பாரே சும்மா நீ பார்க்கையிலே மனத்தையப்பா சுழுமுனையில் ஓட்டி எங்கே காலை பாராய் அம்மா நீ தேவி என்று அடங்கி பாராய் அப்பவலோ காய சித்தி யோக சித்தி உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும்
ஒரு மனமாய் சுடுமுனையில் மனத்தை ஊன்றி நம்மாலேயானதெல்லாம் சொல்லுமப்பா நாதர்கள் இதை யாரும் பாடற்கணே காடுகின்ற பூங்கார வட்டன் சற்றே கனலெழும்பி கண்ணினிலே கடுப்பு தோன்றும் புணுகின்ற இடைகளையில் பம்பரம் போலாடும் பொல்லாத தேகமென்றால் உருகி போகும் ஆணவங்களானவெல்லாம் அழிந்து போகும் பத்து வித துரியாட்டம் ஆடி நிற்கும் ஊழியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும் ஓங்கார கம்பமென்ற உணர்வுதானே உணர்வென்றா சந்திரனில் ஏறிப்பாவி ஓடியங்கே தலை என்ற எழுத்தில் நில்லே அணுவென்றால் மனையாகும் சிவனே உச்சி அகாரம் என்ன பதியும் என்ன சூக்ஷமாகும் கணுவென்ன விற்புருவம் அகண்ட வீதி கைலாயம் என்றதென்ன மரத்தின் வீடு துணுவென்ற சூரியன் தன் நெருப்பை கண்டு தூடென்ற பிடரியிலே தூங்கு தூங்கே மூவெழுத்தும் ஈரெழுத்தும் ஆகி நின்றே மூலமதை அறிந்துரைப்போன் குருவுமாகும் பூவெழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா உணர்வதுவே கண்டறிந்தோன் அவனே ஆசான் யாவருக்கும் தெரியாதே அறிந்தோமென்றே அவரவர்கள் சொல்லுவார்கள் அறியாமூடு தேவரோடு மாலையனும் தேடி காண திருநடனம் காணமுத்தி சித்தியாமே அசபையப்பா மூலத்துள்ளே வேறெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்தெழுந்து விளங்கி நிற்கும் சீரெழுத்தை ஊனி நல்ல வாசியேறி தெருவீதி கடந்த மணி மண்டபத்து சாரெழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமேதானே ஏகமெனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்தும் இவ்வுலகில் எவருமில்லை ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்தமென்பார் மௌனத்தை அவனை நீயும் வேகாக்கால் சாகாத்தலை விரைந்து கேளாய் பிடித்ததனை உரைப்பவனே ஆசானாகும் தேகமதில் ஓரெழுத்தை காண்போன் ஞானி திருநடனம் காணமுத்தி சித்தியாமே குருவாக உமை பாகன் எனக்கு தந்த கூரறிய ஞானமதி பத்தின் மூன்று பொருளாக சொல்லிவிட்டேன் அப்பா நீதான் பொருளறிந்தார் பூரணமும் பொருந்திக்காணே அருளாக இந்நூலை பழித்த பேர்கள் அருணரகில் பிசாசெனவே அடைந்து வாழ்வார் அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நீலை அறியலாமே
பூரணமே தெய்வமேன உரைத்தாரையா பூரணத்தை இன்னதென்று புகழ வேண்டும் காரணத்தை சொல்லுகிறேன் நினைவாய் கேளு கலையான பதினாறும் பூரணமேயாகும் மாரணமாம் உலகத்தில் மதிமயங்கி மதிகெட்டு பூரணத்தை இகழ்ந்தாரையா மாரணத்தை மனம் வைத்து பூரணத்தை காத்தால் வாசி என்ற சிவயோக வாழ்க்கையாச்சே ஆச்சப்பா இந்த முறை அதினென் பேரும் அயன்மாலும் அரணோடும் தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார் முனிவோர்கள் இருடியர் இப்படியே சொன்னார் பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து பேரான பூரணத்தை நினைவாய்க்காரே வாச்சப்பா பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசினடு மையத்துள் வாழ்வார்தானே தானென்ற பெரியோர்கள் உலகத்துள்ளே தாயான பூரணத்தை அறிந்த பின்பு தேனென்ற அமுதமரை பானம் செய்து தெவிட்டாத மௌன சிவ யோகம் செய்தார் ஊனென்ற உடலை நம்பி இருந்த பேர்க்கே ஒரு நான்கு வேதம் என்றும் நூலார் என்றும் நான் என்றும் நீ என்றும் சாதி என்றும் நாட்டினார் உலகத்தோர் பிழைக்கத்தானே பிழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இருப்பாரென்றும் உழைப்பதற்கு நூல் கட்டி போடாவிட்டால் உலகத்தில் புத்தி கெட்டே அறிவாரென்றும் தழைப்பதற்கு சாதி என்றும் விந்து வென்றும் தந்தை தாய் பிள்ளை என்றும் பாரி என்றும் உழைப்பதற்கு சொன்னதல்லால் கதிவேறில்லை உத்தமனை அறிந்தோர்கள் பாடினாரே பாடினார் இப்படி சொல்லாவிட்டால் பரிபாடை அறியார்கள் உலகமூட சாடுவார் சில பேர்கள் பல நூல் பார்த்து தமை மறந்து படுகுழியில் விழுவார் சாவார் வாடுவார் நாமமென்றும் ரூபமென்றும் வையகத்தில் கல் செம்பை தெய்வமென்றும் நாடுவார் பூரணத்தை அறியாமூடர் நாய் போல குறைத்தல்லோ ஒழிவார் காணே அறிந்தோர்கள் கோடா கோடி வீடாக புலம்பினதால் அறியப்போமோ விஞ்ஞானம் பேசுவதும் எதுக்காகும் கோணாமற் சுழுமுனையில் மனதை வைத்து குரு பாதம் இரு நான்கில் நாளை சேர்த்து நாணாமல் ஒரு நினைவாய் காக்கும் போது நாலு மெட்